பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் தமிழக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 15 நாள் இருந்து எங்களை இந்த அரசாங்கம் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்குது. தமிழ்நாடு ஆளுநர்கள் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்குது. வராங்க போறாங்க, ஏதோ எம்பிக்களை கொண்டு போய் காமிக்கிறோம், கூட்டி போய் காமிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏ அமுதா, என்னம்மா இன்னமா படிச்சுக்கிட்டே இருக்க? இதோ வர மாப்பிள, நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்பு. பேனாகினாலாம் எடுத்து வச்சுக்க, மறந்து போயிடாத. எடுத்துட்டேன். இந்த தண்ணி குடி, சாமி கும்பிட்டுட்டு போப்ல. நல்லா பரிச்சை எழுதணும்னு நினைச்சு சாமி கும்பிடு. சரிம்மா. அம்மா அப்பா ஃபோன் பண்ணாராம்மா? படித்தத நினப்பில் வச்சுக்க, பரிச்சைதான் முக்கியம். இல்லைம்மா, அப்பா ஃபோனு வரலை. வந்தா பள்ளிக்கூடத்துக்கே ஓடியாந்து சொல்றேன். போதுமா அம்மா? ஒழுங்கா பரிச்சை வரேன்டி. கூப்பிடுறேன். பராக் பார்த்துட்டே நிக்காம வெரசா போய் சேருங்க. நீ வாசல் நின்று கத்தாதம்மா, அப்புறம் ஃபோனை கையிலே வச்சுக்கோ. அப்பா ஃபோன் பண்ணும். வாடி போலாம். போன் பண்ணி பேசுவோமேனு ஒரு அக்கறையும் கிடையாது. நீங்கள் அழைக்கும் எண்ணானது தற்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சி செய்யவும். அமுதா, அமுதா, ஏய் அமுதா, என்ன அப்பா ஞாபகம் வந்துருச்சா? 10-15 நாளா போனே வரல. அவர் குரல் கேட்டாலாச்சும் நிம்மதியா இருக்கும். போன வாரம் கூட ஏதோ நியூஸ் சேனல்ல காட்டினதா சொன்னாங்க. நீ தான் பொழுதனைக்கே நியூஸ் பாக்குறியே, பாக்கல? காட்டினாதானே நியூஸ்ல வருமானு தேடி தேடி ரிமோட் தான். அமுதா, உங்க அப்பா எதுக்கு டெல்லிக்கு போனாரு? பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கா? வாயை மூடிட்டு போறியா இல்ல கீழே கிடக்குற கல் எடுத்து அடிக்கவா? முறைப்ப பாரு. அமுதா அப்பாவை தேடி பிரைம் மினிஸ்டரே வருவாரு. அப்போ நீ டிவில பாப்ப. பாப்போம் பாப்போம். பரிச்ச நல்லா எழுதுனியாப்ல? நானும் காலையில இருந்து தேடி பார்த்துட்டே எதுலயும் காட்டல. அதுக்குன்னு தேடாமையா இருக்க முடியும்? டெல்லியில் தடையை மீறி நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி சென்ற விவசாயிகளை போலீசார் தடுத்ததால் அவர்கள் நிர்வாணமாக தரையில் உருண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராம்லீலா மைதானத்திலிருந்து பேரணியாக புறப்பட்டு நாடாளுமன்றத்தை முற்றுகையிட முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்ததால் நிர்வாணமாக தரையில் உருண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்படி ஆம்பளைகளை பொட்டு துணி இல்லாம ஓட விட்டு இருக்கான். கேவலமா அசிங்கமா அற நிர்வாணமா உட்கார்ந்து தலைநகர் டெல்லியில போராட்டம் பண்ணி எங்களெல்லாம் அசிங்கப்படுத்திட்டு இவங்களெல்லாம் நாங்க ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. இதுல இவங்களை பார்க்க பிரதமர் வேற வரணுமா? இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் இறைச்சிக்கு தடை விதிக்கப்பட்டு வருகிறது. மற்ற மாநிலங்களைப் போல தமிழகத்திலும் இறைச்சிக்கு தடை விதிக்கப்படுமா அல்லது இடைநிலை நீடிக்குமா என்பது குறித்த ஒரு தொகுப்பை இப்போது பார்க்கலாம். ஒழுங்க கீரையை ஊறுவேன். மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட இந்தியாவின் பல பகுதிகளிலும் செப்டம்பர் 17
காட்டுறதனுமோ நம்ம டெய்லி பிரியாணி திங்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. இப்பெல்லாம் அந்த டிவிய பாக்கும்போது அப்படியே எட்டு உதைக்கலாம் போல இருக்கு. போய் வருஷாச்சலமா என்ன வீட்டுல இருக்கியா? ஓ வாமினி, செல்வம் மருந்து குடிச்சிட்டானா? உசுறு போயிடுச்சான். பாடி 2 மணிக்கு தான் வருமா, நீ வந்துரு. அம்பு குட்டிமா, தங்க குட்டிமா, செல்லா குட்டி, தா ஆ ஆ. பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்டி. சொன்னது காதல உழலையா? பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நான் பெத்த மூளு. சரி அம்மா, இட்லியும் மீன் குழம்பு வச்சிருக்கேன், குளிச்சுட்டு வா சாப்பிடுவோம். சரியா, சீக்கிரம் குளிச்சுட்டு வாப்பில, சூடு ஆறிட போகுது. பாடி ஆசை கிடைச்சுப்பா. பையில 10 பைசா கிடையாது. மாமூலு கிமுலு வாங்கினா தானே வண்டி ஓடுது. சாப்பிடு. டிவி அப்புறம் பார்க்கலாம். பிச்சி முதல்ல வாயில வை. இருமா. இதனை வலியுறுத்தி சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை அருகே தொடங்கிய பேரணி தெற்கு ரயில்வே பொது மேலாளர் அலுவலக வளாகத்தில் நிறைவடைந்தது. விவசாயிகள் என்ன போராட்டம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது எலிக்கறி உண்ணும் போராட்டத்தில் விவசாயிகள் இன்று ஈடுபட்டிருக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, விவசாயிகளின் தொடர் வறட்சி காரணத்தினால் விவசாயத்தில் வருமானமே கிடையாது. அதாவது வருமானமே கிடையாது. இப்படியே போனால் நாங்கள் உணவு உண்ண முடியாது. மாறாக அப்படின்னு சொல்லிட்டு தலைவர், 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 வணக்கம், தலைவர், தலைவர், வணக்கம். எனக்கு போடுங்க மாலைய. தலைவர் பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்கு. தலைவர் உங்க வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? என்ன தம்பி இப்படி கேட்டுட்டீங்க? தம்பி, நான் இந்த மண்ணுல பிறந்தவன். இந்த ஜனங்க என் சொந்தம். சொந்தக்காரங்களை விட்டு கொடுத்துருவனா? அதுவும் நாங்க போட்ட திட்டம் எவ்வளவு பிரயோஜனமா இருக்கு தெரியுமா மக்களுக்கு? எவ்வளவு கடன் கொடுத்துருக்கோம், மக்கள் ஹாப்பியா இருக்காங்க. என்னடா நான் சொல்றது, எல்லார் முகத்திலையும் சிரிப்பை பாருங்க. அந்த சிரிப்புக்கு காரணம் இந்திய மக்கள் கட்சி. தலைவரே நேர்ல வரனாரு. நாங்க தான் உங்க போட்டோ மட்டும் போட்டா போதும், ஓட்டு வாங்கிடுவோம். அம்மா, வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? வீட்டுக்காரர் இருக்காரா? டெல்லி போயிருக்காரு. முதல்ல போனை போட்டு வர சொல்லுமா. சுத்த அவசரக்காரா இருக்காரு. இந்த பாரு, எங்களை மறுபடியும் ஜெயிக்க வச்சீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். ஏம்மா டெல்லியில ரோட்ல துணிமணி இல்லாம ஓடனா அவன்லாம் நம்மள கிறுக்கன்னு நினைக்க மாட்டான். உங்க வீட்டுல மொத்தம் எத்தனை ஓட்டு? மொத்தம் 3 ஓட்டு. ஒரு ஓட்டு மாறாம நம்ம கட்சிக்கு போடுங்க. முடியாது. இல்லம்மா முடியாதுடா. என்னம்மா பேசுற? சொல்லிக்கிட்டே இருக்கேன், நின்னுகிட்டே இருக்கிறது பாரு.
அக்கா. என்ன அக்கா, இந்த உறவு கொண்டாடிட்டு வர வேலை வச்சுக்கிறாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல, அப்புறம் என்ன, முதல்ல வெளில போங்க. இத பாருமா, நம்ம எல்லாம் சொந்தம், பொண்ணுக்குள்ள ஒண்ணு. நீங்க ஒண்ணு சொந்த கிடையாது, முதல்ல வெளில போங்க. யாரும் வெளில போங்க. பெரியவங்க பேசிட்டு இருக்கா? அன்னை தெரசாவும் மக்களுக்கு சேவை செய்யும் போது படாத அவமானமா? டேய் வண்டியடுறா, சட்டை மாத்திட்டு வருவோம். முடியாது. எந்த ஒரு மீடியா? 2017 மார்ச்ல இருந்து நம்ம ஊர் விவசாயிங்க அங்க டெல்லியில போராடிட்டு இருக்காங்களே, அத முழுசா காட்டலையே, அந்த மீடியாவா? என்னமா நீ எங்களையே கேள்வி கேக்க? ஏன் கேட்க கூடாதா? நீங்க என்ன கடவுளா? நீ எதா சொல்ல விரும்பறியா? சார், உங்க தட்டல சோறு இருக்கிற வரைக்கும் அது விவசாயியோட பிரச்சனை. எப்போ உங்க தட்டல வைக்க சோறு இல்லாம போகுதோ அப்பதான் அது மக்கள் பிரச்சனை சார். கிளம்புங்க, தயவு செஞ்சு இங்க வந்து கிளம்பிருங்க, போங்க எல்லாரும். சும்மா போலீஸ் வச்சு கைய ஓங்க, நீங்க யாரு? இது